लक्ष्मीनाद समारंभां नादयामुन मध्यमां अस्मत्ताचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां நாம் உய்யும் வழியை அரங்கனே நடித்து காட்டும் ராப்பத்து உற்சவத்தின் மூன்றாம் நாளின் இரண்டாம் பகுதியை கண்டு வணங்கிக் கொண்டிருக்கும் புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பிரளய காலத்தில் பாரினை உண்டு பின் பாரினை உமிழ்ந்து ஈரேழு உலகங்கள் காக்கின்ற அரங்கப் பெருமான் சிரசிலே முத்துசாய் கொண்டு கரத்திலே ரத்தின அபயஹஸ்தம் விமான செம்பவல மாலை ஆபரணங்கள் சூடி வண்ண வண்ண புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு சர்வாலங்கார ரூபனாக மூன்றாம் நாள் ராப்பத்து உற்சவத்தில் நேற்றைய தினம் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கும் திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி சேவை சாதித்த அற்புத காட்சியினை புதியகம் தொலைக்காட்சியின் சிறப்பு ஒளிபரப்பில் கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்ரீரங்கநாதனே கோவிந்தா சிந்தையில் நின்றவனே கோவிந்தா ஈரேழு உலகங்கள் காக்கின்ற அரங்கப் பெருமான் சிரசிலே முத்துசாய் கொண்டை கரத்திலே ரத்தின அபயாஸ்தம் செம்பவழ மாலை ஆபரணங்கள் சூடி வண்ண வண்ண புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு சர்வாலங்கார ரூபனாக மூன்றாம் நாள் ராப்பத்து உற்சவத்தில் நேற்றைய தினம் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கும் திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி சேவை சாதித்து அரையர்கள் அருளிய நம்மாழ்வாரின் பெரிய திருமொழியின் மூன்றாம் பத்தினை கேட்டருளி ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து கிளம்பி தன் கர்ப்ப கிரகம் எழுந்தருளிய அரங்கனின் புறப்பாட்டு உலாவினர் புதியுகம் தொலைக்காட்சியின் சிறப்பு ஒளிபரப்பில் கண்டு சேவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீ ஓடி வந்தாய் உன்னை பாடி தொழவே நீ பல ஜென்மம் கொன்றெடுத்து குளிர்மழை காத்த பிரானுக்கு தேனியிலே சிரசிலே மெல்லிய துணி சாத்து புறப்பாடு செய்கின்றார்கள். அழகாக அழகாக அலங்காரம் செய்யப்பட்ட அரங்கனுக்கு ஏனென்று மெல்லிய துணி சாற்றுகின்றார்கள். அரங்கன் மேல் இந்த மார்கழியின் குளிர்காற்று தீண்டிடக்கூடாது என்பதற்காக அரங்கனுக்கு இந்த துணி சாற்றி புறப்பாடு. அரங்கன் திருமாமணி மண்டபத்தில் படியிறங்கி ஆயிரம் கால் மண்டபத்தில் பத்தி உலா நடத்தி தன் நடையழகை காட்டுகின்றான். அடியவர்கள் கண்குளிர பார்த்து மகிழ்வதற்கு ஆயிரம் கால் மண்டபத்திலிருந்து அழகன் அரங்கன் இறங்கி வருகின்றான். மெதுவாக மெதுவாக ஒவ்வொரு படியாக பக்தர்கள் கூட்டம் எங்கா 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 என்று மனமுருகி அழைக்க அரையர்கள் விண்ணப்பங்கள் கூற அடியார்கள் மேலேறி வர அரங்கன் படியிறங்கி வருகின்றான். ஆயிரம் கால் மண்டபத்திலிருந்து அல்லாண்டு பாடுவேன் கண்ணானி ஏற்றிடு கீதையே என் பாதையே என் கோவிந்தா ஸ்ரீரங்கநாதனே கோவிந்தா சிந்தையில் நின்றவனே கோவிந்தா ஸ்ரீரங்கநாதனே கோவிந்தா சிந்தையில் நின்றவனே கோவிந்தா குறை ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா குறை ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா உனை பாடும் ஆசையிலே பதம் தேடி வந்தேன் என் கண் முன்னே காட்சி தருவாய்
மூன்றாவது பிரகாரத்தில் இருந்து இரண்டாவது பிரகாரம் எழுந்தருளியிருக்கும் அரங்கனன், இரண்டாவது பிரகாரத்தில் காத்து கொண்டிருக்கும் வீணை வித்வான்கள் வீணையை மீட்டி அற்புதமாக இசைத்து அரங்கனுக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். சப்த சுரங்களின் அடிநாதமாய் விளங்குகின்ற நாரணப் பெருமான் வீணை இசையை கேட்டு ரசித்தபடி ஒய்யார நடை நடந்து இரண்டாம் பிரகாரத்தில் வலம் வருகின்றான். பகவான் ரங்கநாதனிடம் அசைக்க முடியாத பக்தி நம்பிக்கை ஏற்பட வேண்டும். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அப்பா குழந்தையை தூக்கி போட்டு பிடிப்பார். அப்பொழுது அந்த குழந்தை அழுமா சிரிக்குமா? சிரிக்கும் அல்லவா. ஏன்? நம் அப்பா நம்மை கைவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு. அப்பாவிற்கோ குழந்தை கீழே விழுந்துவிடக் கூடாதே என்ற அக்கறை. எனவே ரொம்ப கவனமாக இருப்பார். அப்படித்தான் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அப்பனான பூலோக நாயகன் ஸ்ரீமன் நாராயணன் நாம் அனைவரும் கடைத்தேற வேண்டும் என்பதற்காக பல உபாயங்களை காட்டுகின்றார். நாமும் நம் அப்பனான பெருமாள் நம்மை கெட்டியாக பிடித்துக் கொள்வார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் அவனிடம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். நம்மை கடைத்தேற வேண்டுமே என்கின்ற கவனம் கவலை நம்மை விட நம் அரங்கனுக்கு அதிகம் உண்டு. இதைத்தான் பிரகல்லாதன் ஆத்ம நிவேதனம் என்கின்றார். சரி, யாரிடம் போய் நான் இந்த பக்தியை கேட்பது? எந்த பாடசாலையில் படித்து அறிவது? இல்லை கடையில் தான் கிடைக்குமா? இதற்கு பதில் நம்மாழ்வாராகிய திருவாய் மொழியின் முதல் பாசுரம். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலன் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழுயன் மனனே என்று நம்மாழ்வார் சாதிக்கின்றார். மயர் அற மதிநலன் நாராயணன் தான் நாம் சரண் புகக்கூடிய ஒரே தலைவன் என்று மதிமயக்கம் இன்றி கலக்கம் இன்றி சிந்திக்கும் புத்திதான் பக்தி. அந்த பக்தியை அருள்பவன் யார்? உயர்வர உயர் நலம் உடையவனான அமரர்களுக்கு அதிபதியான மயர்வர மதிநலம் அருளுகின்ற ஸ்ரீரங்க ராஜன்தான். அவனுடைய துயர்களை அறுக்கும் சுடரடிதான் நாம் சரண்முகத்தக்க சுடரடி. நமக்கு நம்பிக்கையை பக்தியை அளிக்கக்கூடிய சுடரடி. அவன் பாதங்களை சரண் புகுவோம், அவன் நாமத்தை சொல்லுவோம், நாமும் இந்த கலியுக வாழ்விலிருந்து உய்யுவோம். கரையேறும் தத்துவம் சொன்னவனே, காரிருள் நீக்கிடும் ஆதவனே, பேரின்பம் பெறவே நான் பிறந்து இங்கு வந்தேன் என் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீரங்கநாதனே கோவிந்தா, சிந்தையில் நின்றவனே கோவிந்தா, ஸ்ரீரங்கநாதனே கோவிந்தா, சிந்தையில் நின்றவனே கோவிந்தா. அச்சாதி மார்க்கத்தில் செல்லும் ஜீவன் முக்தர்களுக்கு, தன் அடியார்களின் ஜீவனுக்கு பகவான் ரங்கநாதனே பரமபதம் செல்லும் வழியை காட்டுகின்றான். இதைத்தான் ராப்பத்து உற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் அரங்கன் நமக்கு நடித்து காட்டுகின்றான். சரி, இந்த ஆனந்த அனுபவம் பிறப்பில்லா முக்தி, வைகுண்டத்தில் நித்திய சூரிகளோடு வாசம் செய்ய நமது ஆத்மா என்ன பாக்கியம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? நாம்
இதற்கு நம்மிடம் பக்தி வேண்டும். யாரிடம் பக்தி? அரங்கனிடம் பக்தி, ஸ்ரீமான் நாராயணனிடம் பக்தி. எப்படிப்பட்ட பக்தி? நம்மை, நமது ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் அவனுடையது என்று சமர்ப்பிக்கும் அளவிற்கு பக்தி. பிரகல்லாதன் குருகுல கல்வி முடித்து இரண்யகசுவின் அரண்மனை திரும்புகின்றான். அரண்மனை வந்த ஆசை மகனை அனைத்து கேட்கின்றான் இரண்யகசிபு. மகனே, நீ குருகுலத்தில் என்ன கற்றாய் என்று பிரகல்லாதன் சொல்கின்றான். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்கின்றான். பகவான் விஷ்ணுவினுடைய நாமத்தை சிரவணம் பண்ணுவது நான் கற்றது. சரி, நாம் எதுவரையில் பகவான் நாமத்தை சிரவணம் செய்ய வேண்டும்? பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி நாக்கில் தழும்பு ஏறணும். அவன் நாமம் நம் இதயத்தில் தழும்பாய் அச்சாக ஏறுகின்ற வரையிலே நாம் நாராயணன் நாமத்தை சிரவணம் பண்ண வேண்டும். நாம் வாயை துறந்தால் பகவத் நாமம்தான் முதல் வார்த்தையாக வெளிவர வேண்டும். அந்த அளவுக்கு பக்குவப்படும் வரை நாம் பகவானுடைய நாமத்தை நித்தமும் சொல்ல வேண்டும். சிரவணம் பாத சேவனம் என்றான் அடுத்தது. மாம் ஏகம் சரணம் பஜ என்று ஸ்ரீமன் நாராயணன் கைகாட்டுவதற்கு முன்பாகவே நாம் அவனது பாதத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். எல்லா திவ்ய தேசங்களிலும் ஸ்ரீமன் நாராயணன் தனது பாதத்தை காட்டி மாம் ஏகம் சரணம் பஜ என்று கைகாட்டி கொண்டு நிற்கின்றான். இந்த பாதத்தை தவிர உனக்கு கடை தேறுவதற்கு வேறு மார்க்கமே இல்லை என்று சொல்லிக் கொண்டு நிற்கின்றான். ஆனால் நமக்குத்தான் இன்னும் அவன் பாதத்தை பிடிக்க கை நீளவில்லை. நமது கரங்கள் நீளட்டும், அவன் பாதங்களை தொடட்டும். அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம். நாம் யாருக்கு அடிமை செய்ய வேண்டும்? யாருக்கு தாசனாக இருக்க வேண்டும்? நாம் இப்பூவுலகில் வாழ்கின்ற காலம் மட்டும் அரங்கன் ஒருவனுக்கே தாசனாக, அரங்கன் ஒருவனுக்கே அடிமையாக அவனுடைய பெருமைகளை சொல்லி சொல்லி திருநாமத்தை சொல்லி சொல்லி அர்ச்சித்து வந்தோமானால் மறுமையிலும் நமக்கு அவனுடைய ஸ்ரீவைகுண்டத்தில் நித்தியசூரிகளாக வாழ்கின்ற வாழ்க்கை நிச்சயம் கிட்டும். சக்கியம் ஆத்ம நிவேதனம். நாம் அவனுடைய தாசன், நம்முடைய அவனுடைய அடிமை என்கின்ற பரிபூரண எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் நாம் நமது ஆத்மாவை இந்த பூலோகத்தில் நமக்கு கிடைக்கின்ற அத்தனை பொருட்களையும் அத்தனை சுகங்களையும் அரங்கனுக்கே என்று அர்ப்பணித்து விடுவோம். அந்த அர்ப்பணிப்பு தான் அரங்கனுக்கு நாம் செய்யும் ஸ்ரீரங்கநாதனே கோவிந்தா, சிந்தையில் நின்றவனே கோவிந்தா, குறை ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா, குறை ஒன்றுமில்லை பேரருள் தந்த தேவா, உனை பாடும் ஆசையிலே பதம் தேடி வந்தேன், என் கண் முன்னே காட்சி தருவாய் கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. ரங்கநாதனே கோவிந்தா, சிந்தையில் நின்றவனே கோவிந்தா.
வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கநாத சயனமெங்கே காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கநாத சயனமெங்கே ஸ்ரீரங்கநாதனின் பாதார விந்தத்தை கண்ட பின் வேறென்ன வேண்டுமெங்கே பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூண்டிட திகெட்டும் கேட்குது வேத கோஷம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூண்டிட திகெட்டும் கேட்குது வேத கோஷம் நாபி கமலத்தில் நான் முகந்தீற்றிட நாரதன் வீணையில் தேவகானம் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே அறைந்து தற்பொழுது தன் சன்னதி வாயிலுக்கு எழுந்தருளி இருக்கின்றார் அடியார்கள் உய்வதற்கு வழிகாட்டி ஜீவன் முக்தர் போல் நடித்து நாமெல்லாம் உய்வுற வழிகாட்டிய அரங்கர் தன் சன்னதி எழுந்தருளுகின்ற நேரம் ஈரேழு புவனங்களையும் ஆக்குவிக்கும் பெருமான் தன் குடையாட பரிவாரம் ஆட அழகான ஆட்டம் ஆடி மலர்கள் தூவ பக்தர்கள் கண்குளிர மனமகிழ படியேற்றம் காணுகின்றான் அர்ச்சாதி மார்க்கத்திற்கு செல்லும் ஜீவாத்மா அடைகின்ற பேற்றினை சொல்லும் நம்மாழ்வாரின் திருவாய் மொழியின் 10-ம் 9-ம் திருமொழியின் முதல் பாசுரம் நாராயணன் தமர்கள் அர்ச்சாதி மார்க்கத்திற்குள் எழுந்தருளும் பொழுது மேக கூட்டங்கள் இடித்து முரசொலிப்பதையும் ஆழ்கடல் அலைகள் கையெடுத்து ஆடி வரவேற்பதையும் கூறும் சூழ் விசும் பணிமுகில் என்ற பாசுரத்தை சேவித்துக் கொண்டே விடைபெறுவோம் ஆச்சாரியன் பாதங்களே சரணம் ஆழ்வார்கள் பாதங்களே சரணம் அரங்கன் பாதங்களே சரணம் பல்லாண்டு பாடிடும் கோஷ்டி எங்கே